ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சூப்பர் ஹோம் மேக்கர். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இப்போ வர்றது வந்து ஜனவரி மந்தில் வந்து நம்ம என்னென்ன காய்கறிகள் நம்ம வந்து மாடி தோட்டத்தில் நம்ம வந்து பயிரிடலாம். அதே சமயத்தில் இப்போ வர்றது வந்து தைப்பட்டம் வேறு வரப்போகுது. ஸோ அதனால் நம்ம மாடி தோட்டம் வீட்டு தோட்டம் வச்சுருக்கவங்களுக்கு என்னென்ன காய்கறிகள் நம்ம மாடி தோட்டத்தில் நம்ம போடலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி ப்ரீஃபாக இன்றைக்கி ஷேர் பண்ண போகிறேன். ஏன்னா மாடி தோட்டம் வீட்டு தோட்டம் வச்சுருக்கவங்களுக்கு ரெண்டு வகையான பட்டம் தான் இருக்குது. ஒன்று வந்து ஆடி பட்டம், ரெண்டாவது வந்து தைப்பட்டம். ஆடி பட்டத்துக்கு தைப்பட்டத்துக்கு என்ன வித்தியாசம்னு பார்த்திங்கன்னா, ஆடி பட்டத்தில் நம்ம விதைச்சோம்னா நமக்கு மழை சீசன்லாம் இருக்கிறதுனால நமக்கு வந்து நிறைய ஃபெர்டிலைசர் நம்ம கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. அந்த மழை தண்ணியிலே நமக்கு வந்து செடிகளுக்கு தேவையான நிறைய சத்துக்கள் வந்து மழை தண்ணியிலே இருக்கும். ஆனால் அந்த தைப்பட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து சம்மர் ஸ்டார்ட் ஆகும், கொஞ்சம் வெயில் எல்லாமே ஸ்டார்ட் ஆகிறதுனால நம்ம லிக்விட் ஃபெர்டிலைசராக இருக்கட்டும் இல்லை நார்மல் ஃபெர்டிலைசர் எதாக இருந்தாலும் நம்ம வந்து செடிகளுக்கு நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இதுதான் ரெண்டாவது வந்து பூச்சி கொஞ்சம் அதிகமாகவும் வரும். ஸோ அதனால் தைப்பட்டத்தில் வந்து ஆடிப்பட்டத்தில் எடுக்கக்கூடிய அளவுக்கு வந்து நமக்கு வந்து காய்கறிகள் வந்து தைப்பட்டத்தில் எடுக்க முடியாது. தைப்பட்டத்தில் வந்து என்னென்ன காய்கறிகள் நம்ம போடலாம், நம்ம மாடி தோட்டத்தில் என்னென்ன காய்கறிகள் நம்ம அவாய்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா, நம்ம சேனலுக்கு கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே ஒரு குட்டியாக ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். மாடி தோட்டம் இல்லை வீட்டு தோட்டம் ஸ்டார்ட் பண்ணுறவங்க ஃபஸ்ட்டு வந்து நம்ம பூச்செடிகளை வளர்க்குறது ரொம்ப ஒரு சிறந்தது நம்ம சொல்லுவேன். பூச்செடிகள் வந்து இருந்ததுன்னா நமக்கு வந்து பாலினேஷன் நல்லாவே நடக்கும், அதாவது தேனீக்கள் நிறையவே வரும். அது மூலமா நமக்கு பாலினேஷன் நடக்கிறதுனால ஹெல்த்தியான காய் நம்ம எப்போதுமே நம்ம எடுக்கலாம். நம்ம பூச்செடிகள்னால் எது மாதிரி பூச்செடிகள் வளர்க்கலான்னா, நார்மலாக நம்ம நாட்டு செம்பருத்தி இருக்குது பார்த்திங்களா, நம்ம பக்கத்து வீட்டிலே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் இருக்கிற நாட்டு செம்பருத்தி எடுத்துகிட்டு வந்து அந்த ஸ்டெம்மை மட்டும் எடுத்துகிட்டு வந்து நம்ம ஊன்றி வச்சாவே கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு பூ வந்து வந்துக்கிட்டே இருக்கும், எப்போதுமே இருந்துக்கிட்டே இருக்கும். அதே சமயத்தில் நாட்டு ரோஜாக்கள் எல்லாமே ட்ரை பண்ணலாம். நமக்கு வந்து ஊட்டி ரோஸோ இல்லை வந்து பெங்களூர் ரோஸ் அது மாதிரி ட்ரை பண்ணாமல் நாட்டு ரோஸ் ட்ரை பண்ணாவே போதும். அதுக்கப்புறம் இந்த சாமந்தி இது மாதிரி பூக்கள் எல்லாமே நம்ம ட்ரை பண்ணும் போது எப்போதுமே நமக்கு வந்து நேச்சராகவே நமக்கு வந்து பாலினேஷன் நடக்கிறதுனால எப்போதுமே நம்ம மாடி தோட்டத்தில் நம்ம ஒரு பார்க்குறதுக்கு ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும், அது சமயத்தில் கொஞ்சம் அழகாகவும் இருக்கும் அது. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுறது பூச்செடிகள் நீங்கள் ட்ரை பண்ணுறது ரொம்பவே நல்லது. மாடி தோட்டம் இல்லை வீட்டு தோட்டம் வச்சுருக்கிறவங்க தைப்பட்டம் வந்து ஒரு நல்ல ஒரு சிறந்த பட்டம்னு சொல்லலாம். ஆடிப்பட்டம் அளவுக்கு நம்ம தைப்பட்டத்தில் நிறைய காய்கறிகள் நம்ம எடுக்க முடியாது, ஆனால் இருந்தாலும் ஏமாற்றம் கிடைக்காது. இருந்தாலும் ஃபஸ்ட்டு தைப்பட்டத்தில் எது மாதிரி காய்கறிகள் போடலாம்னு பார்த்திங்கன்னா, கீரை வகைகள் எல்லாமே போடலாம். அரைக்கீரை, சிறுகீரை, முளக்கீரை, அதுக்கப்புறம் மணத்தக்காளி கீரை, அதுக்கப்புறம் வந்து பொன்னாங்கண்ணி கீரைகள், இது எல்லா வகையான கீரைகள் நம்ம போடலாம். இந்த பொன்னாங்கண்ணி கீரை, மணத்தக்காளி கீரைலாம் இயர் ரெண்டு ஃபுல்லாகவே நீங்கள் போட்டுக்கிட்டே இருக்கலாம். இதுக்கு வந்து ஜஸ்ட்டு மண் மட்டும் இருந்தாவே போதும், தண்ணி தெளித்தாவே போதும், நல்ல ஒரு விளைச்சல் நம்ம எடுத்துக்கிட்டே இருக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தக்காளி, கத்திரிக்காய், மிளகாய், செடியவரை, கொத்தவரை, வெண்டை, செடி பீன்ஸ் எல்லாமே போடலாம். மேக்ஸிமம் அது கொடியவரை, கொடி பீன்ஸ் எல்லாமே ட்ரை பண்ணாதீங்க, ஏன்னா இப்போ தான் சீசன் முடிகிற சீசன், அவரைக்காலாம் எல்லாமே சீசன் இப்போ தான் முடியும். ஸோ அதனால் செடியவரை வந்து ட்ரை பண்ணுறது ரொம்பவே நல்லது. ஏன்னா செடியவரை 30 டேஸ்லேயே நம்ம ஹார்வெஸ்டிங் நம்ம எடுத்துடலாம். ஸோ அதனால் செடியவரை, செடி பீன்ஸ் எல்லாமே இப்போவே போடலாம். அதுக்கப்புறம் முள்ளங்கி, நூட்கோல், வெங்காயம், உருளைக்கிழங்கு, பூண்டு, இதெல்லாமே இப்போ நல்லாவே வரும். வெங்காயம் பூண்டுலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த வெயில் காலத்தில் ஒரு நல்ல ஹார்வெஸ்டிங் நமக்கு எப்போதுமே கிடைக்கும். ஸோ அதனால் இந்த சீசனில் வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம், பூண்டு இதெல்லாமே எடுக்கலாம். உருளைக்கிழங்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம மழை சீசனில் நம்ம வந்து ஊன்றி வைக்கும் போது நம்ம மழை தண்ணி பட்டு அழுகிறதுக்கு சான்சஸ் இருக்கும், செடிகள் எல்லாமே அழுகும், அந்த கிழங்கு எல்லாமே அழுகும். ஸோ அதனால் மழை காலத்தில் ட்ரை பண்ணாமல் இப்போ நம்ம ட்ரை பண்ணோம்னா நல்ல ஒரு விளைச்சல் எடுக்கலாம். அது கொடி வகைகளை எது மாதிரி ட்ரை பண்ணலான்னு பார்த்திங்கன்னா, பாகக்காய், காராமணி, புடலை, பீக்கங்காய், பூசணி, இது எல்லாமே நம்ம ட்ரை பண்ணலாம். நார்மலாக வந்து தைப்பட்டத்தில் கொஞ்சம் வந்து ஃபெர்டிலைசர் நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இதே ஆடிப்பட்டமாக இருந்ததுன்னா நமக்கு மழையில் வந்து நிறைய மழை பெய்யும், மழை தண்ணியில் வந்து நேச்சராகவே நமக்கு வந்து செடிகளுக்கு தேவையான சத்துக்கள் ஓரளவு இருக்கும். ஸோ அதனால் செடி வந்து நல்லா ஹெல்த்தியாகவே இருக்கும். ஆனால் தைப்பட்டத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வெயில் வந்து அதிகமாக இருக்கும், பனி சீசன் முடிஞ்சு நம்ம வெயில் அதிகமாக இருக்கிறதுனால இல்லை ஃபெர்டிலைசர் நம்ம எப்போதுமே ஃபீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ அதனால் நமக்கு வந்து ஃபெர்டிலைசர் 2 டேஸ்க்கு ஒன்ஸ் 3 டேஸ்க்கு ஒன்ஸ் நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கணும். லிக்விட் ஃபெர்டிலைசர், அதுக்கப்புறம் வந்து நார்மலாக வந்து வெர்மி கம்போஸ்ட் அது மாதிரி ஃபெர்டிலைசர் நம்ம கொடுக்கலாம். நம்ம லிக்விட் ஃபெர்டிலைசர் எது மாதிரி கொடுக்கலான்னு பார்த்திங்கன்னா, ஆல்ரெடி நான் லிக்விட் ஃபெர்டிலைசர் பற்றி நான் ஒரு வீடியோ நான் போட்டிருந்தேன், கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அதோட லிங்க்கை நான் ஷேர் பண்ணுறேன், அதை நீங்கள் தேவைப்பட்ட அதை போய் பார்த்துக்கோங்க. ஏன்னா அந்த ஃபெர்டிலைசர் நான் எப்போதுமே நான் கொடுப்பேன், லிக்விட் ஃபெர்டிலைசர் நான் வீட்லேயே நான் தயார் பண்ணுறதை நான் கொடுப்பேன். அதுக்கு அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து மீன் அமிலமும் நான் வீக்லி ஒன்ஸ் வந்து 2 டேஸ்க்கு 3 டேஸ்க்கு ஒன்ஸ் நம்ம வந்து எப்போதுமே ஸ்ப்ரே பண்ணிவிடுவேன். அதுக்கப்புறம் நம்ம தேமூர் கரைசல் நம்ம ஸ்ப்ரே பண்ணலாம். வீட்டிலே நம்ம புளிச்சிருந்த மோர் நம்ம எடுத்து வச்சு அதை நம்ம ஸ்ப்ரே பண்ணாவே நல்ல ஒரு சூப்பராக செடிகள் நல்லாவே ஹெல்த்தியாக வரணும்.
அதுக்கப்புறம் தைப்பட்டத்தில் வந்து பூச்சிகள் அதிகமாக இருக்கும். மெயினாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாவு பூச்சி, அஸ்வினி பூச்சி தொலை அதிகமாகவே இருக்கும். அதை நம்ம எப்போதுமே நம்ம கண்ட்ரோலில் வச்சுக்கிறதுக்கு வீக்லி ஒன்ஸ் 3G கரைசல் நீம் ஆயில் எப்போதுமே ஸ்ப்ரே பண்ணுறது ரொம்பவே நல்லது. நான் செய்கிற வந்து லிக்விட் ஃபெர்டிலைசர் வந்து பார்த்திங்கன்னா அதனால் பூச்சிகளும் நம்ம கண்ட்ரோலில் இருக்கும். ஸோ அதனால் அது மாதிரி லிக்விட் ஃபெர்டிலைசர் நீங்கள் கொடுக்கறது ரொம்பவே நல்லது. நார்மலாக அந்த தைப்பட்டத்தில் எது மாதிரி காய்கறிகள் நம்ம வளர்க்கக்கூடாதுன்னு பார்த்திங்கன்னா கேரட்டு, பீட்ரூட்டு, கொடமிளகாய், கோஸு, காலிஃப்ளவர் இதெல்லாம் நம்ம வளர்க்கவே தேவையில்லை. ஏன்னா இது குளிர்கால பயிர்கள், இது நம்ம ஊட்டி அது மாதிரி கிளைமேட்டில் தான் இருக்கும். இப்போ வந்து இந்த சீசனில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த தைப்பட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து குளிர் கம்மியாக இருக்கும். அதே சமயத்தில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வெயில் கொஞ்சம் அதிகமாக இருக்கலாம். இந்த சீசனில் இந்த மாதிரி காய்கறிகள் எதுவுமே வரவே வராது. ஸோ அதனால் இது மாதிரி காய்கறிகள் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் கொடி வகைகளை வந்து இந்த அவரைக்காய் நமக்கு வேண்டவே வேண்டாம். ஏன்னா அவரைக்காய் வந்து இந்த சீசனோடு நமக்கு முடிஞ்சிடும். இந்த ஜனவரி 15 அந்த அதுக்குள்ளே நமக்கு முடிஞ்சிடும். ஸோ அதனால் கொடி வகைகளை வந்து அவரைக்காய் இது மாதிரிலாம் நம்ம பண்ணவே தேவையில்லை. தைப்பட்டம் எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா பொங்கல் அன்றைக்கி நமக்கு ஸ்டார்ட் ஆகும். அதுக்குள்ளே நமக்கு வந்து கத்திரிக்காய், இந்த மிளகாய், தக்காளி எல்லாமே நாற்றுகள் விட்டு நம்ம ரெடியாக வச்சுருந்தோம்னா நம்ம அந்த நேரத்தில் நம்ம வந்து கன்றுகளை வந்து நம்ம நடவு செய்தோம்னா கண்டிப்பாக நல்ல ஹார்வெஸ்டிங் எடுக்க முடியும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்னோடய மாடி தோட்டத்தில் வந்து ஆடிப்பட்டம் அறுவடை எல்லாமே முடிஞ்சோடனே இதுக்கு மண்கலவை எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கேன். தை மாதம் தை அதாவது பொங்கல் அன்னைக்கு நான் வந்து மறுபடியும் என்னோடய மாடி தோட்டத்தில் தைப்பட்டம்லாம் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருவேன். நீங்களும் என்னோட சேர்ந்து நீங்களும் ஸ்டார்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல விளைச்சல் நம்ம வந்து தைப்பட்டத்தில் நம்ம எல்லாமே எடுக்கலாம். அதுக்கப்புறம் என்னோடய மாடி தோட்டம் அப்டேட்ஸ் நான் அப்படி வீக்லி ஒன்ஸ் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பற்றின கருத்துக்காக கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள். இதோட லிங்க் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.